हेलो फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल எல்லாருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு சத்தான உளுந்து கஞ்சி தான் பார்க்க போறோம் அதுக்கு நான் ஒரு அரை கப் உளுந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துட்டேன் அதே போ மிக்ஸி ஜார்ல நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்பதான் அடி பிடிக்காது அதுல நம்ம அரைச்சிட்டு வந்த உளுந்தை அதல மாத்திக்கலாம் உளுந்து நிறையா அந்த மிக்ஸி ஜார்லயும் ஒட்டிட்டு இருக்கோம் அதையும் கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அதையும் கழுவி அந்த பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க அது கூட நான் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சு அதல இருந்து பால் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி தட்டாம கலந்து விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த உளுந்து கஞ்சி பெண்கள் ரொம்ப அவசியமா குடிக்கணும் ஏனா இந்த உளுந்து கஞ்சி குடிக்கிறதால எலும்புக்கு நல்ல சத்து சேரும் வயதுக்கு வந்த பெண்கள் வயதுக்கு வர பருவத்துல இருக்கிற பெண்கள் வந்து இத கண்டிப்பா எடுத்துக்கணும் இத கலரி விட்டுட்டே இருங்க இல்லனா அடியில குடிச்சிரும் இந்த மாதிரி பொங்கி வரும் அத இப்படி கலரி கொடுத்துக்கிட்டே இருங்க சிம்ல வச்சு இல்லட்னா கெட்டி ஆயிடும் இல்லட்னா அடியில அந்த உளுந்து தங்கி அப்படியே கருகி போயிடும் அந்த மாதிரிலாம் ஆயிடும் இது எங்க மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி அவங்க இத அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க டெலிவரிக்கு அப்புறம் பெண்களுக்கு கால்சியம் குறைபாடு நிறைய இருக்கும் இந்த கஞ்சி ரெகுலரா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு அந்த கால்சியம் குறைபாடு கம்மியாகும் நான் இப்போ தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் எனக்கு நாட்டு சக்கரை சுத்தமா இருக்கறதால நான் டைரக்டா சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு தூசி இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுனா அதை தனியா காச்சு அதை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க இப்போ நான் ஏலக்காயில இருக்கிற இந்த விதைய மட்டும் எடுத்து போட்டுக்கிறேன் இப்படி நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க சிம்ல வைங்க சிம்ல வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க நல்லா அந்த உளுந்தோட பச்சை வாசனை வந்து போயிடும் உங்களுக்கே தெரியும் அது ரெடி ஆயிடுச்சுங்கும் போது அந்த கலர் நல்லா வந்திருக்கும் கோல்டன் கலர் மாதிரி ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல நல்லா ரெடி ஆயிடும் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இதை ஆற வச்சு குழந்தைங்களுக்கு இப்போ கொடுத்துடலாம் இந்தாங்க ஹேமிதா நல்லா இருக்கா சூப்பர் டேஸ்டியா இருக்கு நிஜமா எஸ் நல்லா இனிப்பாவும் இருக்கு என்ன பார்க்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்